தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரிய மனுவை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தொடர்ந்து கோரி வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்திருக்கிறது. மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஷ் சிங் இந்த முறையீட்டை செய்திருக்கிறார். இந்த ஆலை மூடப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலையால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதுவரை 10,000-க்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வந்தார்கள் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் விரைந்து விசாரணை எடுக்கப்படும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழலுக்கும் அந்த பகுதிக்கும் தீங்கு ஏற்படுகிறது என்று கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டது. இந்த நிலையில் அந்த ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று கோரி அந்த ஆலை நிர்வாகம் தொடர்ந்து தனது கோரிக்கையை முன்வைத்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், அந்த முறையீட்டு மனுவில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்துல நீண்ட நாட்களாகவே விசாரணையில பெண்டிங்லயே இருந்துட்டு வருது. கிட்டத்தட்ட நவம்பர் அக்டோபர் மாசம் கூட அவங்க ஒரு முறை வந்து ஸ்பெசிபிக் டேட் கொடுங்க, இந்த கேஸ் வந்து வராமையே இருக்கு, விசாரணைக்கு வராமையே இருக்கு அப்படின்னு கடந்த 2023 9ஆம் மாதம் 1ஆம் தேதி அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து இதே மாதிரி முறையிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் நிறைய வழக்குகள் எல்லாம் இருந்ததுனால இந்த வேதாந்தாவுடைய இந்த தூத்துக்குடி ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கணும் அப்படின்ற அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமையே இருந்துச்சு. இந்த சூழல்ல இன்னைக்கு மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய விகாஷ் சிங் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. இந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா இந்த ஆலையை நம்பி வேலைகள்ல இருந்த மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ 10,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பை வந்து இழந்திருக்கிறாங்க. இது வந்து வெறும் அரசியல் ரீதியிலான விஷயங்களா அப்படின்னு பார்க்காம உடனடியா இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு. அதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்தடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸ் இருக்கு, குறிப்பா வந்து வர பிப்ரவரி மாசம் முதல் வாரத்துல இருந்து 9 நீதிபதிகள் அடங்கிய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து உட்கார போறாங்க. அதுக்கு முன்னாடியும் சில வழக்குகள் பட்டியல் இருக்கிறதுனால நான் வந்து டைம் பாக்குறேன், நான் சரியான நேரம் இருக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொன்னாரு. ஆனா மீண்டும் ஆலை தரப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விகாஷ் சிங் வந்து இல்ல ஒரு ஸ்பெசிஃபைடான டேட் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஜனவரி மாதத்துல இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமராத ஏதாவது ஒரு நாள்ல டாப் ஆஃப் தி போர்டு, அதாவது வழக்க முதன்மை வழக்கா எடுத்து நாங்க விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், விரைந்து விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்ற ஒரு உறுதியை மட்டும் கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால நம்ம இந்த மந்த் எண்ட்ல ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஆலை நிர்வாகம் சார்பா தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்துல நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த முறையும் இதே மாதிரி சில முறை உறுதிப்பாடு அளிச்சிருந்தாங்க. பட் ஆனா நிறைய வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு, நிறைய வழக்குகள் லிஸ்ட் ஆயிருது அப்படின்றதுனால இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு விசாரிக்கப்படாமலே இருந்த நிலையில தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. இந்த நிலையில மீண்டும் தலைமை நீதிபதி ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறாரு. பட் பார்க்கணும், அது எக்ஸாக்டான ஸ்பெசிபிக் டேட் எதுவும் சொல்லல, வழக்கு பட்டியலிடப்பட்டா மட்டும்தான் அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். பூங்கொழி, மக்களினுடைய எதிர்ப்புகளுக்கு இடையே, அதுவும் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டது. தற்பொழுது அந்த ஆலை நிர்வாகம் முறையீடு செய்திருக்கிறது, விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று அந்த ஆலை நிர்வாகம் என்னென்ன காரணங்களை கூறியிருக்குது? இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரீசன் அப்படின்றது என்ன, மென்ஷன் தான் பண்ணாங்க வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரல, வழக்கை எடுத்துக்கோங்க மென்ஷனிங் தான். அதுல வந்து ஒரு 10-30 செகண்ட் வரைக்கும் தான் அவங்களுக்கு நேரம் அப்படின்றதே கிடைக்கும். அந்த நேரத்துல அவங்க சொல்லி இருக்கிறது இந்த 10,000 பேருக்கு மேல நேரடியா வேலை வாய்ப்பை வந்து இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேரு ஆலை மீண்டும் திறக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறதா, எப்ப எடுக்கிறது, டேட் ஸ்பெசிஃபைடான விஷயங்களை கொடுங்க அப்படின்ற ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்குது. மற்றபடி ஆலையில என்ன இப்ப நிலைமை இருக்கு, ஆலை இப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாம இருக்கா, தமிழ்நாடு அரசுடைய
முடிவு என்னவா இருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்றாங்க, இப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் சொல்லல. பட் ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல என்ன வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஆலை மன்னிக்கணும், கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற காரணத்துக்காக தான் நிறைய பரிந்துரைகள், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய பரிந்துரை, இதுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவுடைய பரிந்துரை, அங்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள், இப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்க கன்சிடர் பண்ணி தான் இந்த தூத்துக்குடி ஆலயம் வந்து நாங்க மூடி வச்சிருக்கிறோம். அதனால இந்த விஷயத்துல நீதிமன்றம் தலையிட வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்க எடுத்திருந்தாங்க. கொரோனா காலத்துல அந்த ஆக்சிஜன் உற்பத்திக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு அது செயல்படுறதுக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருந்தது தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஆலை மீண்டும் முழு வீச்சுல ரன் ஆகிறதுக்கு எந்த விதமான உத்தரவும் கொடுக்கப்படல, அதுக்கான சின்ன சமிகை கூட இன்னும் உச்ச நீதிமன்றத்தால வழங்கப்படல அப்படின்றது இருக்கு. சோ இப்பத்திக்கு இந்த ஆலை நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா எப்படியாவது இந்த கேஸ விசாரணைக்கு எடுத்துட்டு வந்துடணும், தங்கள் தரப்பு நியாயங்களை தங்கள் தரப்பு கருத்துக்களை நீதிமன்றத்துல முன்வைக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியை தான் கடந்த பல மாதங்களாக அவங்க தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டு வராங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.